ஒரு பயங்கரமான புயல் சென்னையை தாக்க போறதா தமிழக வானிலை ஆய்வு மையம் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையான செய்தியை வெளியிட்டு இருக்காங்க தமிழகத்துல கோடை வெயில் தொடங்கி எல்லா மாவட்டங்களையும் ஒரு கடுமையான வெயில் அடிச்சுட்டு வந்துட்டு இந்த நிலையில கடந்த மூன்று நாட்களா தமிழகத்துல இருக்க சில மாவட்டங்கள்ல குளிர்விக்கிற வகையில லேசான மழை பெஞ்சிட்டு வந்தது அந்த மழையை தொடர்ந்து இப்போ தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய புயல் தாக்க போறதா இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டு இருக்காங்க இந்த புயலுக்கு பாணி அப்படிங்கிற மாதிரி பேர் சூட்டப்பட்டிருக்கு இந்த ஃபானி புயல் வர ஏப்ரல் முப்பதாம் தேதியில இருந்து மே மூணாம் தேதிக்குள்ள கரையை கிடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கரையை கடக்கும் போது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க வங்க கடல்லையும் அதை ஒட்டி இருக்க இந்திய பெருங்கடல்லையும் ஒரு மிகப்பெரிய அளவிலான காற்றழுத்த தாழ்நிலை நிலை உருவாயிருக்கு இந்த காற்றழுத்த தாழ்நிலை தாழ்வு மண்டலமாக மாறி அடுத்த இருபத்தி மணி நேரத்தில் இது ஒரு புயலா மாறி தமிழகத்தை தாக்க இருக்கு இந்த புயலானது தமிழக கடற்கரையில இருந்து ஆயிரத்தி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஆனா இப்பவே அந்த புயலோட தாக்கம் காரணமா எல்லா இடங்களையும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இந்த புயல் ஒரு பக்கமா இல்லாம பல பகுதிகளில் சுழன்று வந்துட்டு இருக்கு இதனால இது எங்க கரையை கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பி இருக்கு ஆனா இது சென்னையில தான் கரையை கடக்கும் அப்படிங்கிற மாதிரி தமிழக வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்காங்க ஒருவேளை சென்னையில கரையை கடந்தா யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு இது மட்டும் இல்லாம பல இடங்களை சேதப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னையில இப்போ மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு சென்னை மக்கள் எல்லாரும் ஒரு நல்ல மழையை எதிர்ப்பதை தான் காத்துட்டு இருக்காங்க இந்த புயல் செய்தி சென்னை மக்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுத்தாலும் இந்த புயல் சென்னையில ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற செய்தி இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இந்த புயல் சென்னையில கரையை கிடக்காம டெல்டா பகுதிகளுக்கு நகர்ந்து அங்கே கரையை கடந்தால் டெல்டா பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஒருவேளை இங்க கரையை கடந்தால் சென்னையில எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம ஒரு நல்ல மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இப்போ இந்த செய்தி ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம தமிழ் டியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க